தொடர்ந்து இந்த விஷயம் வந்து சர்ச்சையாகிட்டே வருது. இதில் இவங்க ரெண்டு பேரும் குறிப்பிடுற விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுடைய அடையாளங்களை, அதாவது தமிழர்களுடைய அடையாளங்களை திருடிக்கொள்கிறார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஆழமாக வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அதே போல் பிஜேபிக்கு அஜெண்டா செட் பண்ணக்கூடிய வகையில் ஆளுநர் செயல்படுறாரு, ஒரு பண்ணையார் மனநிலையிலிருந்து பண்ணுறாரு. ஏன்னா யார் மேலேயாவது நீங்கள் வழக்கு கொடுக்கலாம், கவர்னர் மேலே வழக்கு கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பண்ணுறாரு அப்படின்னாங்க. இன்னொன்று, அண்ணாமலைக்கும் ஆளுநருக்குமான ஒரு போட்டி. அண்ணாமலை ஒன்று செஞ்சால் ஆளுநர் ஒன்று செய்கிறாரு. யார் வந்து மோடியோட குட் புக்கில் இடம் பெறணும் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. அதுக்கு வந்து தமிழ்நாட்டை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இந்த பண்ணையார் மனநிலையிலிருந்து இந்த காவி உடைக்கு உங்களுடைய பதில் என்ன? அனைவருக்கும் பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல், திருவள்ளுவர் நாள் வாழ்த்துக்கள். ஒவ்வொருடைய கண்ணோட்டம் அவர்களை சார்ந்தது. எனக்கு முன்னே பேசிய இருவர் அவருடைய கண்ணோட்டத்தை எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். தமிழருடைய பண்பாட்டை தமிழரை தனதாக்கி கொள்வதற்காக முயற்சிக்கிறார்கள் என்று யாரை குறிப்பிடுகிறார்கள் என்று தெரியவில்லை. பாரத நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொழி தமிழ் மொழி. செப்பு மொழி 18 எண்ணில் சிந்தனை ஒன்றுடையால் பாரதி பாடியிருக்கான். துறவு என்பது பார்ப்பனர்களுக்கு மட்டுமே உரியது என்ற ஒரு தவறான தகவலை இங்கே பதிவு செய்கிறார்கள். இன்றைக்கு சைவ ஆதீனங்களிலே இருப்பவர்களெல்லாம் எவருமே பார்ப்பனர்கள் அல்ல, அவர்கள் துறவு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் எதையாவது சொல்லணும்னா முன்னாடியே அதை பற்றி படித்து சொல்ல வேண்டும். எதையாவது ஒன்று சொல்வதல்ல. காவி உடைக்கு வருவோம். காவி உடையை உடுத்துவதன் மூலமாக திருவள்ளுவருக்கு குறுக்கிடாமல் இருந்தால் கொஞ்சம் மக்களுக்கு கருத்து போய் சேர், வேறு ஒன்றும் இல்லை. இல்லை, நீங்கள் சொல்லுங்கள் சார். தனிப்பட்ட முறையில் உங்கள் மேலே எனக்கு எந்த விரோதமும் இல்லை. அதனால் காவி உடை திருவள்ளுவருக்கு அணிந்த காரணத்தினாலே திருவள்ளுவர் கரைப்படைந்து விடுவாரா? கரைப்படுத்த முடியாது என்று முதலமைச்சர் பொறுப்பற்ற முறையிலே ஒரு அறிக்கை விடுகிறார். காவி என்ன கரைப்படையக்கூடிய அளவுக்கு கேவலமானதா? காவி, காவியை பற்றி இவர்களுக்கு என்ன தெரியும்? ஏதோ இன்றைக்கு பார்ப்பனர்களுக்கு சொந்தம் என்று தவறான ஒரு வாதத்தை எப்பொழுதுமே வைத்து கொண்டிருக்கிறார்கள். வள்ளுவர் இப்படித்தான் வெள்ளாடை உடுத்தி கொண்டு இருந்தார் என்பதற்கான ஆதாரம் ஏதாவது இருக்கிறதா? அவர் சொன்ன வேணுகோபால் சர்மா அவர்கள் அவருடைய கற்பனையிலே வரைந்த ஓவியத்தை அவர் ஒரு பெயரை விடுபட்டு விட்டு பாரதிதாசன் தான் இந்த படம் இப்படி அமைய வேண்டும் என்று அந்த வரைந்த படத்திற்கு சில திருத்தங்களை சொன்னவர். எனவே அந்த பாரதிதாசன் சொன்ன வடிவில் அந்த திருவள்ளுவர் சிலை வடிக்கப்பட்டு, அதாவது படம் வரையப்பட்டு அந்த ஓவியத்திற்கு வெள்ளாடை உடுத்திருந்தார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நூலை கழுத்திலே பார்க்கிறார் பாரதிதாசன். அந்த நூலை எடுத்து விட்டால் சிறப்பாக இருக்குமே என்று சொன்னார். அல்ல, ஓவியம் வரைவதிலே சில இலக்கணங்கள் இருக்கிறது, எனவே அந்த நூல் அங்கே இருக்கும் என்று சொன்ன பொழுது அது வேண்டாமே என்று சொன்ன பொழுது அவர் எடுத்து விட்டார். இது வரலாற்று உண்மை. எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், பாரதிதாசன் இதில் எவ்வளவு பங்கு வகித்தார் என்பது நான் சொல்வதற்காக சொல்கிறேன். இது எந்த புத்தகத்தில் இருக்கு? நரேந்திர மோடி அவர்கள் தான் ஓவியர் அவருக்கு பக்கத்தில் இருந்து சொல்லி இந்த படத்தை வரைந்தார் அப்படின்னு சொன்னா அவர் பேசி முடிச்சிருக்கோம். மொத்தமா அவருக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நாமா அவர் சொன்னதை மறுபடியும் நான் உங்கள்கிட்ட எடுத்துட்டு வர போறேன். நீங்க அதுக்கு மொத்தம் பதில் சொல்லுங்க. நீங்க அவர் பேசி முடிக்கணும். நீங்க இப்படி சொன்னீங்கன்னா அவருக்கு நமக்கு பாயிண்ட் இருக்காது. திருப்பி உங்கள்கிட்ட அவங்க நீங்க பேசுறதுக்கு அவங்க பேசி முடிச்சிருக்கு. நரேந்திர மோடி அவர்கள் இப்படித்தான் வரைய சொன்னார்கள் என்று நீங்கள் சொன்னால் நான் கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் மக்கள் முடிவெடுப்பார்கள். மக்கள் அறிவார்ந்தவர்கள் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 50 காலமாக முட்டாள்களாக்கி வைத்திருக்கலாம். என்றைக்கும் எப்பொழுதுமே எல்லோரையும் முட்டாள்களாக்கி வைக்க முடியாது. சிலரை சில காலம், பலரை பலகாலம் செய்யலாம், ஆனால் எல்லா காலத்திலும் செய்ய முடியாது. சரி, வெள்ளாடை காவியை உடுத்தினால் கரை, அது வந்து மதவாதம், மதத்தை குறிக்கிறது காவி என்று சொல்லுகிறார்கள். வெள்ளாடை என்பது ராமகிருஷ்ண பரமஹம்சர் உடுத்திய ஆடை. சுவாமி விவேகானந்தருடைய குருநாதர் சுவாமி விவேகானந்தர், அவருடைய மனைவி சாரதா தேவி அம்மையார் வெள்ளாடையிலே தான் இருந்தார்கள். அதுவும் ஆன்மீகத்தை, இந்து தர்மத்தை, சனாதனத்தை குறிக்கின்ற நிறம்தான். யாரும் யாரதையும் எடுத்துக்கொள்ளவில்லை.
சரி, வள்ளுவர் எப்பொழுது 59 பிறகு பிறந்தாரா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தவர் வள்ளுவர். அப்பொழுது திராவிட இயக்கங்கள் தோன்றியனவா? தமிழ்லேயே அவர் எழுதியிருக்கிறார். அன்றைக்கு இருந்த ஒரே தர்மம் என்று சொல்லப்படுவது சனாதன தர்மம் மட்டுமே தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியா? அவர் மறைந்த பிறகுதான். உங்க ரெண்டு பேர்கிட்ட நான் அந்த பாயிண்ட் எடுத்துட்டு வரேன், அவர் சொல்லி முடிக்கணும் எல்லாத்தையும். ஒரு குரல்ல வள்ளுவர் அழகா சொல்றாரு, தென்புலத்தார் தெய்வம் விருந்தோக்கல் தான் என்றாங்கு ஐம்புலத்தாரும் 9 தலை. 43 குரல். இதனுடைய பொருளாக நான் சொல்லவில்லை, உங்களுக்கு வேண்டிய சாலமன் பாப்பையாவே சொல்கிறார், இறந்து தென்திசையில் வாழ்பவர் தேவர்கள் விருந்தினர் சுற்றத்தார் தான் என்னும் 5 பேருக்கும் செய்ய வேண்டிய அறத்தை தவறாமல் செய்வது சிறப்பு. இது எந்த தர்மத்திலே இருக்கிறது? யார் கடைபிடிக்கிறார்கள்? இந்த ஒரு குரல் போதும், புரியுதுங்களா? அதே மாதிரி இறைவன், நீங்கள் இந்த பெருங்கடலை நீந்த வேண்டும் என்றால், பிறப்பு என்ற பெருங்கடலை நீந்த வேண்டும் என்று சொன்னால், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடிசேராதார் அப்படின்னு சொல்கிறார். இறைவன் அடிசேறுதல் என்ற ஒரு அந்த ஒரு சொற்றொடர் இருக்கிறதே, அந்த இறைவன் அடிசேறுதல் என்பது சனாதன ஹிந்து தர்மத்திலே பாரதிய பண்பாட்டிலே மட்டுமே தான் இருக்கிறது. இறைவன் அடி என்று சொல்வது கிடையாது. இறைவனுடைய திருவடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது சனாதன தர்மம். ராமலிங்க அடிகளார் இவர்கள் சொல்வார்கள், ராமலிங்க அடிகளார் அவர் வந்து இந்து கிடையாது, சனாதனம் கிடையாது, எல்லாம் இவர்கள் 1000 பேசலாம். அவர் தில்லையம்பலத்தாரை பாடாத பாடல்கள் கிடையாது. விளக்கை வைத்து அவர் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்குறளையும் அருட்பெருஞ்சோதிங்கிறார். அந்த ஜோதி வழிபாடே யாருடைய வழிபாடு? வேறு மதத்தில் இருக்கிறதா? கிடையாது. எனவே சமணத் துறவிகள் ஜைன துறவிகள் வெள்ளாடை கொடுத்திருந்தார்கள், அதுவும் மதவாதம் தானே. கிறிஸ்துவ பாதிரிமார்கள் கிறிஸ்துவ தந்தையர்கள் போப்பாண்டவர் இவர்களெல்லாம் வெள்ளாடை தானே கொடுத்திருக்கிறார்கள். அதை நீங்கள் திருவள்ளுவருக்கு அணிவித்து விட்டீர்கள், கிறிஸ்துவராக்கி விட்டீர்கள் என்று நான் சொல்ல முடியுமா? அதனால இப்போ வந்து காவி உடை அணிஞ்சது சரி அப்படின்னு? ஒரு மனிதனுடைய புகழ் என்பது வான் புகழ் கொண்ட வள்ளுவர் என்று பாரதி மிக தெளிவாக சொல்லுகிறான். எதற்காக வான் புகழ் கொண்டான்? அவன் என்ன சூப்பர் ஸ்டாரா? சரி, இது வள்ளுவரை யாருக்கு தெரியும், எப்படி தெரியும்? சினிமாவில் எடுத்த காரணத்திற்காகவா? சூப்பர் ஸ்டார் ஆனதற்காகவா? மன்னனாக அவன் நல்லாட்சி புரிந்தார் என்பதற்காகவா? எப்படி தெரியும்? திருக்குறளை வைத்து தான் தெரியும். ஆமாம். எனவே இந்த திருக்குறளை வைத்துத்தான் இந்த தமிழகத்தை வான் புகழுக்கு இட்டு சென்றார் வள்ளுவர் என்று சொல்லும் பொழுது, வள்ளுவர் என்றால் திருவள்ளுவம், அதாவது வள்ளுவத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். வள்ளுவத்திலே குறிப்பாக என்னென்ன சொல்லப்பட்டுகிறதோ அதை பின்பற்றாதவர்கள், அதற்கு பெருமை பேசுவது என்பது பித்தலாட்டம். சரி, இப்போ திருவள்ளுவத்தை வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆளுநர் வந்து ஒரு பெரிய திருக்குறள் போட்டி நடத்தலாம், இல்லை ஒரு திருக்குறளை வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் வந்து எடுத்துட்டு போறதுக்கான வழியை வந்து பண்ணலாம். அதை பண்ணாம இந்த மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டு ஒரு காவி, இதுவே வந்து ஒரு சிகப்பு கருப்பு கலந்த ஒரு போஸ்டை வந்து யாராவது போட்டிருந்தாங்கன்னா எப்படி பேசியிருப்போம்? இது என்ன அணுகுமுறைன்னு எனக்கு புரியல. யார் என்ன செய்யணும்? நாம் சொல்கிறது இல்லைங்க. நம்ம மனசில் ஏதேனும் இப்படி ஒரு நல்ல கருத்துக்கள் தோன்றினால் ஆளுநருக்கு நாம் எழுதலாம், அதை செய்ய வைக்கலாம். ஆளுநர் மட்டுமே எல்லாவற்றையும் சிந்திக்க வேண்டும் என்பதல்ல. இப்போது வள்ளலாருடைய 200வது ஆண்டு, பல பேச்சு போட்டிகள் பல கட்டுரை போட்டிகள் வள்ளலாரை குறித்து ஆளுநர் நடத்தியிருக்கின்றார்கள், பரிசு பொருட்களை கொடுத்திருக்கின்றார்கள், தமிழகம் முழுவதும் வள்ளலார் விழா எடுத்திருக்கின்றார்கள். வள்ளலார் சனாதனமே இல்லை என்றே வைத்துக்கொள்ளுங்க, எடுத்தாரா இல்லையா? அந்த கருத்துக்களை அவர் ஆதரித்தாரா இல்லையா? அதனால் நாம் எதையாவது பேசணும் அப்படின்னு பேசக்கூடாது. மேலாடையை வைத்து மேலோட்டமாக வள்ளுவனாரை நீங்கள் எடை போட்டு விடக்கூடாது. வள்ளுவத்தை தான் நாம் பார்க்க வேண்டும். அந்த வள்ளுவம் பிறன்மனை பிறன்மனை நோக்கா பேராண்மை என்று சொல்லியிருக்கிறது. அந்த வள்ளுவம் கல்லுண்ணாமையை போதித்திருக்கிறது. அந்த வள்ளுவம் நீ சேர்க்கின்ற பொருள் யாவும் அறத்தின் வாயிலாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. இவற்றையெல்லாம் நாம் ஓரளவிற்காவது கடைபிடித்திருக்கிறோமா? மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு நிலைமை என்ன? அத்தனையும் சேர்த்த சொத்துக்கள் என்ன என்று நீதிமன்றங்கள் பல்லளிக்கிறத இவர்களை பார்த்து இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு திருவள்ளுவருடைய பெருமை எங்களுடைய திருவள்ளுவர் என்று சொன்னால் நீங்கள் யார்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த திருக்குறளை
நீங்கள் சொந்தம் கொண்டாடிக்கிறீர்கள், அது உலக பொதுமறை, எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க. அது அதனால எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. ஏன் இவர் வந்து இப்ப காவி உடைய போத்து போடுறாரு, ஏன் கவர்மெண்ட் ஆபீஷியல்ஸ்க்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகரிக்க, ஏன் அந்த படத்தை வந்து அரசு அரசு அங்கீகரிக்கப்பட்ட படத்தை போடுவதுதான் சிறப்பு, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சட்டப்படி சரியா தவறாங்க, அதை மட்டும் சொல்லுங்க. அரசு அங்கீகரிக்கப்பட்ட படம், மத்திய அரசு கூட அதற்காக தபால் தலை வெளியிட்டு சரிதான், மகிழ்ச்சி. ஆனால் வெள்ளாடை இல்லாமல் வேறு ஆடை உடுத்தி திருவள்ளுவரை போடக்கூடாது, சட்டப்படி அது குற்றம் என்று எங்காவது சொல்லப்பட்டிருக்கிறதா சட்டத்தில்? கிடையாது. இது அங்கீகரிக்கப்பட்ட படம் என்று சொல்லியிருக்கிறது. ரெண்டாவது, ஆளுநர் அவர்கள் ஒரு வாழ்த்து செய்தியை சொல்வது, அது அவர் கவர்னராக இருக்கலாம், ஆனால் வாழ்த்து செய்தி அவர் உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வாழ்த்து செய்தி அவருடைய வாழ்த்து செய்தி. ராஜ்பவனோட பேஜ்ல ட்விட்டர் பேஜ்ல போட்டிருக்காரு, அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு நீங்க இன்னொரு குறிப்பிடும் போது, இன்னைக்கு வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கவங்களை பத்தி எல்லாம் நீதிமன்றம் பல்லுக்குது அப்படின்னு சொல்றீங்க, அது அவங்களோட தனிப்பட்ட விஷயமா பார்க்கப்படலையே. நீங்க சொல்ற மாதிரி வந்து இப்ப திமுக இருக்கிறவங்க வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டுல உள்ள போறாங்களோ, ஏதோ ஒரு விஷயத்த வந்து நீங்க குறிப்பிடும் போது அதை வந்து ஒரு அமைச்சரா இருந்துதான் இப்படி பண்றாரு அப்படின்றது நீங்க குறிப்பிடுறீங்க. தனி மனித நீதிமன்றம் குறிப்பிடுகிறது, ஜாமீன் கொடுக்காமல் ஒரு அமைச்சர் 6 மாசமா உள்ள இருக்காருன்னா அவருடைய அமைச்சர் இலாக்கா இல்லை என்று சொன்னாலும் தவறாக பயன்படுத்துவார் என்றுதான் நீதிமன்றம் சொல்லுகிறது. அடையாளம் அவர் ஒரு கவர்னர் ரவி. இப்பொழுது எனக்கு ஒரு கட்சியிலே ஒரு பொறுப்பு இருந்தால் என்னுடைய கட்சியினுடைய பொறுப்பின் பெயரை போட்டு நான் ஒரு லெட்டர் பேட் அடிச்சிருப்பேன், அதுல தான் நான் வாழ்த்து சொல்லுவேன். இப்போ அவர் சொன்னது வந்து அப்போ அது கட்சியினுடைய, அவர் ஆளுநரா வாழ்த்து சொல்லல அப்படிங்க நினைக்க, கட்சியினுடைய கருத்தல்ல நான் சொல்வது, என்னுடைய லெட்டர் பேட்ல போட்டா கூட நான் இந்த பொறுப்பில் இருக்கிறேன் என்பதை நினைவூட்டத்தான். அப்படித்தான் ஒரு வாழ்த்து சொல்வது என்பது மகிழ்ச்சிக்குரியது. சரி, 16ஆம் தேதி திருவள்ளுவர் தினம், எந்த அடிப்படையில திருவள்ளுவர் தினம் கேள்வி கேட்டோமா? 365 நாளும் திருவள்ளுவர் தினம் தான் எங்களை பொறுத்தவரையில. நீங்கள் ஜனவரி 16 என்று குறிப்பிட்டு திருவள்ளுவர் தினம் என்று சொன்னால் இல்லை என்று நாங்கள் எதிர்க்கவில்லை, ஆனால் அவர் பிறந்த தேதி என்பது 400 ஆண்டுகளுக்கு மேலாக அறநிலையத்துறை, இப்பொழுது விடுதலை பெற்ற பிறகு அறநிலையத்துறையின் கீழ் வந்திருக்க கோயில்களிலே மயிலை திருவள்ளுவர் கோயிலும் ஒன்று. அந்த திருவள்ளுவர் கோயிலிலே மிக அழகாக திருவள்ளுவரும் வாசுகி அம்மையாரும் நெற்றியிலே பொட்டோடு திருவள்ளுவர் பட்டையோடு கழுத்திலே திருத்ராட்ச கொட்டையோடு மிக அழகாக காட்சி தந்து கொண்டிருக்கிற அறநிலையத்துறை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அறநிலையத்துறை. எதற்காக இதை சொல்கிறேன் சார், திருவள்ளுவர் ஹிந்து மட்டுமேதான் என்பதை அந்த கோயில் உங்களுக்கு தமிழகத்தினுடைய தலைநகர் நிரூபணம் செய்கிறது. வெள்ளாடை உடுத்துவது, காவி உடுப்பது, கருப்பு உடை உடுத்துவது, எனக்கு வேண்டிய முனிமலையோ எனக்கு வேண்டிய கடவுளையோ எனக்கு வேண்டிய வழிகாட்டியையோ என்னுடைய முன்னோர்களையோ எப்படி அழகு பார்ப்பது என்பது நான் முடிவு செய்ய வேண்டும். என்னுடைய தட்டிலே என்ன வைத்து சாப்பிட வேண்டும் என்று நான் முடிவு செய்ய வேண்டும் என்று பலகாரம் பேசியவர்கள் இவர்கள். ஆனால் என்னுடைய வழிகாட்டியை, என்னுடைய முன்னோடியை எப்படி அலங்காரம் செய்து பார்ப்பது என்பது நான் முடிவு செய்து கொள்வேன். சரி, வர அதற்காக அந்த படத்தை போட்டு வாழ்த்து தெரிவிக்கிறேன், என்னுடைய பேரிலே வாழ்த்து தெரிவிக்கிறேன். அதனால் எதை வேண்டுமானாலும் நான் பேசிவிடலாம், சற்று பொறுமையாக. ஆளுநரை ஏதோ கருவேப்பலை போல பயன்படுத்தி தூக்கி எறிவது போல அப்படி கிடையாது. ஆளுநர் பொறுப்பு என்பது இப்போ இருக்கக்கூடிய ஆளுநர் சாதாரண அரசியல் பின்னணியில் உள்ள ஆளுநர் கிடையாது. ஒரு அரசியல்வாதி ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்த ஆளுநர் கிடையாது இவர். இவர் ஏற்கனவே பல சாதனைகளை படைத்தவர்கள், உள்நாட்டு வெளிநாட்டு சதி திட்டங்கள், ரகசிய காவல்துறையிலே இருந்தவர்கள், புலனாய்வுத்துறையிலே இருந்து பல சாதனைகளை புரிந்து இங்கே வந்தவர்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய அஜித் அவருடைய வல்லதுகரமாக இருக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட ஆளுநரை கண்டவனுக்கு தடியெடுத்தவனாம் தண்டல்காரங்கிற மாதிரி விமர்சிப்பது என்பது ஆளுநரை புரிந்து கொள்வதற்கான உயரம் உங்களுக்கு எட்டாது.